பெரிய வாசகம். இன்னைக்கு நாமம் 11-20 பார்க்குறோம். 11வது நாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா, அதாவது தன்மாத்திரைகள், 5 தன்மாத்திரைகள், அதை தன்னுடைய கையில் அம்பாக வச்சுட்டுருக்கிறவர். ஏன்னா போன நாமா வந்து மனசுங்கிறத இக்ஷு தண்டமாக, இக்ஷு கோதண்டமாக, கரும்பு வில்லாக மனசை வச்சுட்டுருக்கா கையில். நம்ம மனசை அவ கையிலே ஒப்படைச்சு விடுறது அப்படின்னு நம்ம அதுலேருந்து கற்றுண்டோம். பஞ்ச தன் மாத்திரசாயக்கா, வில்லு இருந்தாக்கா கையில் அம்பு இருக்கணும் இல்லையோ, 5 அம்பு வச்சுட்டுருக்கா. என்ன அம்பு அப்படின்னாக்கா அந்த பஞ்சன்றது 5 அம்பு, 5 தன்மாத்திரங்களையே அம்புகளாக கொண்டவள். தன்மாத்திரங்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் அப்படின்பா, இந்த 5 விஷயம். சப்தம் ஸ்பர்ஷம்னா தொடர்றது, தொடர உணர்ச்சி. ரூபங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய ரூபம். ரசம்ங்கிறது டேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். கந்தம்ங்கிறது வாசனை. இந்த 5 குணங்கள், சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம்ங்கிற இந்த 5 குணங்களை தன்மாத்திரங்கள்னு சொல்றது. அதையே வந்து அம்பாள் கையில அம்பாக வச்சுட்டுருக்கா. இது சூக்ஷ்மமான விஷயம். இதை ஒரு உருவகமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கையில் அதை புஷ்பமாக பார்க்கறது அப்படின்னாக்கா புஷ்பபானம் அப்படிங்கிற மாதிரி புஷ்பமாக காட்டுறா. அந்த ஒரு ஒரு குணத்துக்கு ஒரு ஒரு புஷ்பங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டுருக்கா. இது சில சம்பிரதாயங்களில் சொல்றது, செங்கழநீர் புஷ்பம்னு ஒன்று, செவ்வல்லி, சிகப்பு ஆம்பல் புஷ்பம், தாமரை, மாம்பூ, இந்த மாதிரி ஒரு 5 வச்சுருக்கா. இந்த ஒன்றொன்றும் ஒரு ஒரு விஷயத்த, ஒன்று சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒன்று டேஸ்ட்டை கொடுக்கறது, ஒன்று மயக்கிறது, ஒன்று வந்து மாரணம் மாய்க்கிறது, ஒன்று வந்து வத்த வைக்கிறது, இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் சொல்கிறார். இந்த 5 புஷ்பங்களாக இதை உருவகப்படுத்தியும் சொல்கிறது உண்டு. இப்போ பஞ்ச தன்மாத்திர சாயக்கா அப்படின்னு இந்த 5 குணங்களையும் அம்புகளாக அம்பாள் கையில் வச்சுட்டுருக்கா. இப்போ இந்த 10வது 11வது நம்ம சேர்த்து பார்த்தோம்னாக்கா மனோரூப இக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயக்கா, இப்படிப்பட்ட ஒரு கரும்பு வில்லையும் மனசையும் அவ கையில் கரும்பு வில்லாக கண்ட்ரோலில் வச்சுண்டு, அந்த மனசும் கூட இந்த தன்மாத்திரங்கள், இந்த 5 குணங்களும் அந்த மனசோடு சேரும்போது தான் நிறைய விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து தனியாக இருந்தால் இது பேசாமல் இருக்கும், சிவனேன்னு இருக்கக்கூடியது. இந்த தன்மாத்திரங்கள், இந்த குணாதிசயங்களும் வந்து அது சேர்ந்து கலக்கக்கூடிய மனசுங்கிற ஒரு வெஹிக்கிள் கிடைக்கலனாக்கா அதுவும் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்கூடியது. இதுவும் அதுவும் ரெண்டுமே அவகையில் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு இப்போ என்ன பண்ணுறான்னாக்கா இந்த மனசோட ஒரு சப்தம் சேர்ந்து, இந்த சப்தத்தை காதில் கேட்டால் ஆனந்திக்கிற மாதிரி ஒரு சப்தம் கிடைக்கிறதா அப்படின்னு இந்த மனசில் அந்த கற்பனையை கொடுத்து அந்த சப்தத்தை கொண்டு நம்மளால் கண்ணை மூடினாக்கா ஆஹா இங்கே ஒரு வீணானாதம் எப்படி நம்மளை எங்கேயோ இழுத்துன்னு போகிறதேன்னு நினைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு நினைப்பு வர்றதோ இல்லையோ, அதுக்கு மனசும் தேவை, இந்த தன்மாத்திரமும் தேவை. அப்படி இது ரெண்டுமே அவ கையில் இருக்குன்னாக்கா ஒரு பக்தனாகப்பட்டவன் அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அவளை நமஸ்கரித்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு நல்லதே கொடுமான்னு கேட்டாக்கா இது எல்லாமே தன் கண்ட்ரோலில் இருக்கிறாவோ கொடுக்காமையாக இருந்துட போகிறான். பக்தன் அம்ராம் பவானின்னு தலையை குனிஞ்சு என்ன வேணும்னு கேட்டுக்கிறவளாச்சே பக்தனுக்காக வளைஞ்சு கேட்டுக்கிறான். அப்போ அவகிட்ட கேட்டு நமக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கிக்க வேண்டியது யார் பொறுப்பு அப்படின்னா நம்மளோட பொறுப்பு. எல்லாத்தையும் அவகிட்ட சமர்ப்பணம் பண்ணி நல்லதே வேணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசார அதையே தியானம் பண்ணி அதையே கேட்டு வாங்கிட்டோமானாக்கா அம்பாள் தன் கையில் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த அம்புகளையும் வில்லையும் மனசாகிற வில்லையும் வச்சுண்டு நமக்கு நல்லதையே எப்பவும் கொடுக்க தயாராக காத்துட்டுருக்கா. அப்படி நல்லது நடக்கலைன்னாக்கா காரணம் எங்கன்னா இந்த பக்தனுடைய மனசில் அவன்தான், அவன் வந்து அம்பாள்கிட்ட கேட்கறதுல குறைவு இருக்கு, அவன் வந்து நல்லது மட்டுமே வேணும்னு போய் நிக்கலை. அப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 10-11 நாமாவை சேர்த்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அம்பாளுடைய கேசாதி பாதாந்த வர்ணனை ஆரம்பிக்கிறது. இப்ப அம்பாள் வந்து சித்தக்னி குண்டத்திலிருந்து எழுந்துக்கிறான்னு சொன்னோம். இப்போ அவ அதுலேருந்து எழுந்து வெளியில வரா சித்தக்னி குண்டத்திலிருந்து. அப்போ எழுந்து வெளியில் வரும்பொழுது எப்படி வரா அப்படின்னு நம்ம அதுலேருந்து பார்த்தாக்கா ஒரு அம்பாள் உள்ளேருந்து எழுந்து வரத முதல்ல தலையிலேருந்து தானே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த இடத்துல கேசாதி பாதாந்தம், தலையில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் அவள் எப்படி இருக்கா, வெளியில் வரும்போது எப்படி ஜுவலிச்சுண்டு எழுந்து வரா வெளியில் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது.
இந்த கேசாதிபாதாந்தமாக வர்ணனை. அதில் அடுத்தது நிஜாருண பிரபாபூர மத்யத் பிரம்மாண்ட மண்டலா. இதை வந்து ஸ்தோத்திர பாராயணமாக பண்ணும்பொழுது ராகத்துக்காக நிஜாருண பிரபாபூர மத்யத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இது பூர்ணமாக ஒரே நாமம் இந்த லைன் முழுக்க. அப்போ ராகத்துக்காக என்ன பண்ணோம்னாக்கா ராகத்துக்காக போகலாம், ஆனால் நடுவில் பாஸ் வந்து அங்கே மூச்சு விடாதக்கு நிஜாருண பிரபாபூர மத்யத் பிரம்மாண்ட மண்டலான்னு முடிச்சிடணும். பிரபாபூரக்கு அப்புறம் கேப் விடப்படாது விசிபிளா, ஏன்னா முழுக்க ஒரே நாம. இப்போ இந்த லைனை பார்ப்போம். இது அடுத்த நாம வந்து பன்னெண்டாவது. இது நிஜாருண நிஜ அருண பிரபாபூர மத்யத்து பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு இந்த நாம வருது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா முதல்ல இருந்து அந்த அருணச்சாயை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அம்பாளுடைய சிகப்பான மேனி நிறம், நிஜ அருண பிரபாபூர அப்படிப்பட்ட அந்த அருணச்சாயினால மஜ்ஜத்துனாக்கா முழுக வைக்கிறது, முழுகி வைக்கிறா. எத்த முழுக வைக்கிறான்னாக்கா இந்த பிரம்மாண்ட மண்டலங்களை எல்லாத்தையும் முழுகடிக்கிறா. அப்போ அவ சிதக்னி குண்டத்திலிருந்து வெளியில வரா. அந்த அம்பாள் ஸ்வரூபம் அப்படி எப்படி சூரியன் வந்து, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை அது வேற விஷயம், ஆனால் சூரியன் கடல்லேருந்து எழுந்துக்கிறார், கடலுக்கு அந்தாண்டிலேருந்து எழுந்துக்கிறார்னா அவர் எழுந்துக்கும் போது அது வரைக்கும் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு லோகம் முழுக்க. எப்படி அந்த பாலசூரியன் அப்படி வெளியில் பிரகாசமாக எழுந்திருக்கும் போது அவருடைய அந்த வெளிச்சம் இந்த மற்ற இருட்டு எல்லாத்தையும் அடக்கி அழிச்சு விடுறதோ, அது மாதிரி இந்த சிதக்னியான ஞானகுண்டத்திலிருந்து அம்பாள் இப்படி எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய அதே அந்த சூரிய பிரகாசம் சஹசிர கோடி சதுருஷாம் முத்யத்பான சஹசிர கோடி சதுருஷாம்ங்கிற அந்த ஆயிரம் சூரியர்களுடைய அந்த பிரகாசம் வந்து இந்த சுத்தி இருக்கிற பிரம்மாண்ட மண்டலங்களை முழுகடிக்கிறது, அந்த வெளிச்சத்துல அந்த ஒளியில முழுகடிக்கிறது அப்படின்னு. அந்த ஒளியில முழுகடிக்கிறதுனா என்ன, அந்த மண்டலங்கள் ஏற்கனவே இருட்டில் முங்கி கிடக்கு, அந்த இருட்டை எது அஞ்ஞானம்ங்கிற இருட்டை முழுகடிச்சு அதை தன்னுடைய பிரகாசமான ஞானம்ங்கிற பிரகாசத்தில் அதை முழுகடிச்சு எல்லாருக்கும் அஞ்ஞானத்தை விளக்கி ஞானத்தை கொடுக்கறதாக அவளுடைய தோற்றம் இருக்கு அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கிறோம். நிஜாருண பிரபாபூர, ஏன்னா ஏன் நிஜ நீங்கள் பதம் போட்டார்னாக்கா இதுதான் நிஜம், இதுதான் சாஸ்வதம், இதுதான் உண்மை, பாக்கி மண்டலங்கள் பாக்கி பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறது நிஜம் இல்லை, சத்தாக இருக்கிறது இந்த ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால நிஜாருண பிரபாபூர மத்யத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு இந்த நாமம். இப்போ அம்பாளினுடைய பிரகாசத்தை சொல்லியாச்சு, வெளியில வர்ற பிரகாசத்தை. இப்போ அடுத்தது பார்க்குறோம், அவள் உள்ளேந்து எழுந்துக்கிறா. எழுந்திருக்கும் போது முதல்ல என்ன தெரியும்னாக்கா தலை தெரிகிறது. சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத்கச்சா அப்படின்னு அடுத்த நாம. அவளுடைய தலையில அம்பாள் என்ன வச்சுட்டு இருக்கா அங்க அப்படின்னு பார்த்தாக்கா புஷ்பங்கள், அவளுடைய கூந்தல்ல இருக்கிற புஷ்பங்கள் தெரியறது. சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், புண்ணாகங்கிற புண்ணை புஷ்பம், சௌகந்திகம் அப்படிங்கிற செங்கழநீர் புஷ்பம், இதெல்லாம் லசத்கச்சா அப்படின்னு அவள் தலையில இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு கூந்தல்ல. சம்பக அசோக புண்ணாக சௌகந்திக லசத்கச்சா அப்படின்னு. அப்போ புஷ்பம் தெரியறது முதல்ல. யாககுண்டத்திலேருந்து வெளில வராளே எப்படி புஷ்பம் அப்படியே இருக்குன்னாக்க யாக குண்டமாக சிதக்னி குண்டங்கிறது இங்கே ஞான குண்டமாக சொல்லியிருக்கு. அதனால அந்த அக்னிங்கிறது ஞானாக்னி, ஞானாக்னியினால புஷ்பம் ஒன்றும் வாடாது, ஞானத்தை இன்னும் கொடுக்கத்தான் செய்யும், இன்னும் பிரகாசப்படுத்த தான் செய்யுங்கிறதுனால அந்த புஷ்பங்கள் அந்த லட்சணத்தோடு அந்த அழகோடு அப்படியே வெளியில் வர அம்பாள். புஷ்பங்கள் அடுத்து என்ன தெரியறது அவத்தலையில அப்படின்னாக்கா குருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. குருவிந்தம் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன சொல்றானாக்கா ஒரு சிகப்பு கலர் ரத்தனம், சிகப்புனாக்கா தாமரையினுடைய சிகப்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ரத்தனம் குருவிந்த ரத்தனம்ங்கிறது குருவிந்த மணி. அப்படிப்பட்ட மணிகள் ஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. கோட்டீரம்ங்கிறது இங்க அம்பாளுடைய கிரீடம். சவுந்தர லகரியில் கூட இந்த பதப்பிரயோகம் இருக்கு, பல இடங்களில் நம்ம ஆதி ஆச்சாரியால் உபயோகப்படுத்தின விஷயங்கள் இது. கோட்டீரம்ங்கிறது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா அப்படின்னா இந்த குருவிந்தமாகிய மணிகள் பதித்த கோட்டீரம் அப்படிப்பட்ட கிரீடம்
இந்த மணிகள் பதித்த கிரீடத்தை தலையில் தரிச்சுட்டு இருக்கிறவோ அப்படின்ட்டு இங்கே அர்த்தமாக இருது. ஸோ முதல்ல புஷ்பத்தை பார்த்துட்டோம், புஷ்பத்துக்கு பக்கத்துலேயே அந்த கிரீடம் தெரியறது. எப்படி சார் கிரீடமும் தெரியறது புஷ்பமும் தெரியறது? புஷ்பம் வந்து அடியில் மாட்டின்னு இருக்காதா அப்படின்னு கேட்டாக்கா, இங்கே வந்து கிரீடம் வந்து தேவிகளுக்கு இருக்கக்கூடிய கிரீடமானது, அவளுடைய கூந்தல் அழகும் புஷ்பங்களும் மறைக்காத விதமாக சைடெல்லாம் மட்டும்தான் அந்த அலங்காரங்கள் இருக்கும், கிரீடம் வந்து நடுவில் ஓப்பனாக இருக்க மாதிரி தான் அந்த டிசைனேன்னு அந்த காலத்தில் இருந்திருக்கு. முக்கூட்டம் கிரீடம் அப்படின்னு அப்படிப்பட்ட கிரீடமாக இருக்கிறதுனால அவளுடைய இந்த கூந்தல் அழகும் புஷ்ப அலங்காரமும் எல்லாமும் தெரியறது. அடுத்தது கிரீடமும் தெரியறது. இப்போ அதை பார்த்துட்டோம். அம்பாள் வெளியில் வர அடுத்த காட்சியில் நமக்கு என்ன தெரியறதுனாக்கா, அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா. இதுவும் வந்து ஒரே நாமாவாக சொல்ல வேண்டியது, முழுக்க ஒரே நாமாங்கிறதுனால ஸ்தோத்திர பாராயணத்துலேயும் முழுசாக ஒன்றாவே சொல்ல வேண்டியது. அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா. அஷ்டமி சந்திரன், இந்த அஷ்டமி சந்திரன் தான் வந்து அது தேய்பிரியானாலும் வளர்பிரியானாலும் ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடியது, ஒரு அறவட்டமாக அழகான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது அஷ்டமி சந்திரன். அப்படிப்பட்ட அஷ்டமி சந்திரன் போல விளங்கும் அந்த அரைவட்டமான ஒரு அழகோட, சீரான ஒரு அழகோட திகழும் நெற்றியை உடையவள் அஷ்டமி சந்திர விப்ராஜத்து அலிகஸ்தல சோபிதா அப்படின்னு பதான்வயம். அப்படி அம்பாளுடைய நெற்றி வந்து இந்த கிரீடத்தை பார்த்துட்டோம், கிரீடத்துக்கு கீழே அப்படியே அம்பாளுடைய நெற்றி தெரியறது, ஒரு அரை சந்திரனுடைய அந்த அழகான சீரோட அந்த அமைப்பு அவளுடைய நெற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கே வர்ணனேன். அதுக்கு அடுத்த லைன், நெத்தியை பார்த்தாச்சு, நெத்தியில் வேற என்ன தெரியறது அப்படின்னாக்கா, முகச்சந்திர கலங்காப மிருக நாபி விசேஷகா. இதுவும் ஒரே நாம, பூர்ணமாக அப்படியே பாராணித்து வச்சுக்க வேண்டியது. முகச்சந்திர கலங்காப மிருக நாபி விசேஷகா. சந்திரன்னு சொன்னாலே பல பேருக்கு வந்து எல்லாத்துலேயும் நல்லதை மட்டுமே பார்க்கணுங்கிறத விட்டு கெட்டதும் தான் ஜாஸ்தி பல பேருக்கு கண்ணுக்கு தெரியறது. அது ஹியூமன் நேச்சர், நமக்கு கெட்டது தான் ஃபஸ்ட்டு படம். இன்ஃபேக்ட் சந்திரன் கிட்ட இருக்கிற அந்த அமிர்தமோ அமிர்த தாரை இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதுக்கு சந்திரன்னாலே அவர்கிட்ட ஒரு கலங்கம் இருக்குமே சந்திரனில் அப்படின்னு தான் அதை தான் பார்க்கறதுக்கு தோணும். அந்த சந்திர கலங்கம்னு சொல்றது என்னன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு கருப்பு திட்டு, அந்த வெள்ள வெளையேன்னு இருக்கிற பிரகா அந்த ஒரு பனி போல இருக்கிற குளுமையான சந்திரனுக்கு நடுவில் ஒரு கருப்பு திட்டு மாதிரி தெரியறதே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த சந்திர கலங்கம் அப்படின்னு. அந்த சந்திர கலங்கம் ஆகிய நிறத்தில் அந்த கருப்பு வர்ணத்தில் மிருகநாபி விசேஷகா, அந்த கலரில் இருக்கக்கூடிய கஸ்தூரி திலகத்தை அம்பாள் வந்து அங்கே தரிச்சுட்டு இருக்கா. அவன் நெத்தியை முதல்ல பார்த்தோம், அந்த நெத்தியில் சந்திரனுடைய கலங்கத்தை போல தெரிகின்ற கஸ்தூரி பொட்டை திலகமாக அங்கே வச்சுட்டுருக்கா. அது எப்படி இருக்குன்னாக்கா, அம்பாள் சிகசுவேல் இருக்கா, அந்த சிகப்புக்கு நடுவில் இந்த கஸ்தூரி திலகம், இந்த கருப்பான ஒரு சின்ன கஸ்தூரி பொட்டு, அழகு அழகுக்கு இன்னும் அழகு சேர்ந்து அந்த அம்பாளை அப்படி காமிக்கிறது. அதனால் முதல்ல நெத்தி நெத்தி போட்டு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது புருவத்துக்கு போகிறோம். வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா. பெரியவா ரொம்ப அழகாக இதனுடைய வர்ணனெல்லாம் சொல்லியிருக்கா, முன்னாடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ண வெள்ளிக்கிழமை வைபவங்களில் இருக்குது. இது வந்து மன்மதன் எங்கே போகிறான்னாக்கா, அவனுக்கு இருக்கிற ஒரே இடம், எல்லாரையும் மயக்கி போடணுன்னா போட்டுற முடியும், பரமேஸ்வரனை மயக்கிறதுங்கிறது ஆகாது. ஒரு சன்னியாசி எதுக்கும் ஒட்டாத ஆசாமியாக இருக்கார் அப்படின்னா அவரையும் சாய்க்கணுமானாக்கா ஒரே வழின்னு இவகிட்ட தான் வந்தாகணும். அவரையும் மயக்கக்கூடிய அழகு லட்சணம், அவரையும் மயக்கக்கூடிய ஒரு பவர் ஒருத்திக்கிட்ட தான் இருக்குன்னு. அதனால் மன்மதன் என்ன பண்ணுறான்னா, இவளுடைய முகத்தை அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை வந்து தன்னுடைய ஆஃபீஸ் பேஜாக வச்சுட்டுறான். நான் வேறு எங்கே போய் நான் ஜாக வச்சுக்கிறது, எனக்கு ஃபுல் பவர் எனக்கு இங்கேயிருந்து தானே வருது, எனக்கு பேட்டரி ரீசார்ஜ் இவகிட்ட தான் கிடைக்கிறது அப்படின்னு அம்பாளுடைய முகமண்டலத்தையே தன்னுடைய கிரகமாக தன்னுடைய ஸ்பேஸாக வச்சுட்டுறான். அப்படி இருக்கிற கண்டிஷனில் என்ன ஆகுறதுனாக்கா, வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிக்கா. அந்த வீடு வீடுன்னு வச்சுப்போமே, அதை அம்பாளுடைய முகம் வந்து அவனுடைய மன்மதனுடைய வீடாக இருக்கட்டும். அப்படி அவனுடைய மங்கள வீட்டுக்கு தோரணம், ஆற்றுக்கு வாசலில் தோரணம் கட்டுவோம் இல்லையா, வளைஞ்சு அழகாக லட்சணமாக பழகிருன்னு தெரியுறாப்புல, அப்படிப்பட்ட தோரணம் மாதிரி அப்படி வளைஞ்சு ஒரு தோற்றத்தோடு இருக்கான் அம்பாளுடைய புருவங்கள்.
எப்படி ஒரு வர்ணனை கொடுக்குறா பாருங்க. அவன் முகமே அவ்வளோ மங்களமான, எல்லாரையும் யாரையும் கவரக்கூடிய ஒரு முகம். அத்தனை மங்களமான ஒரு முகத்துக்கு வளைஞ்சு அழகாக இருக்கிற, வாசலில் கட்டி இருக்கிற ஒரு கிரகத்தினுடைய தோரணம் மாதிரியாக அம்பாளுடைய புருவங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். அடுத்த நாமா அதுவும் பூர்ணமாக ஒரே நாமா முழு லைனும், பக்தரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோச்சனா. இது ரொம்ப ரகசியமான ஒரு நாமான்னு பிரிவா வந்து சொல்லியிருக்கா. சூச்சனையில் மீனலோச்சனைன்னு தனியாக ஒரு பேரா இருக்கு. இதில் வந்து சௌந்தர்லஹரியினுடைய ஸ்லோகத்தை பற்றி சொல்லிட்டு வரத, அதில் 56வது ஸ்லோகம் சௌந்தர்லஹரியில் பிரிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு வர இடத்துல சொல்லுவா. இது வந்து ஆதி ஆச்சாரியால் வந்து மீனாட்சியை ரொம்ப ஒரு ரகசியமான விதத்தில் தான் வந்து அதில் உள்ளே கொண்டு வந்திருக்கார். சௌந்தர்யலஹரியிலையும் சரி லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சரி மீனாட்சியை நேரடியாக சொல்லாமல் ஒரு மறைமுகமாக ரகசியமாக அவளை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு, அவளை பற்றி இங்கே வந்து வர்ணனை வர்றதுன்னு சொல்லி இந்த நாமா பற்றி பிரிவாக சொல்கிறான். பக்தரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. பக்தரலக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி, பக்தரலக்ஷ்மி பரிவாகனாக்கா அம்பாளுடைய முகத்தினுடைய அழகு வெள்ளம், அந்த வெள்ளத்தில் சலன் சலதி போகின்ற மீன ஆபலோச்சனா மீன்களை போன்ற கண்கள். இப்போ அம்பாளுடைய முகத்தை பற்றி சொல்லினர் வரோம் இல்லையா, முகமண்டலம் மன்மதனுடைய ஒரு மங்கள கிரகம்னரும், அது அதற்கு புருவங்கள் தோரணங்களாக இருக்குது. புருவத்தின் கீழ் அடுத்த ஸ்டெப்பு, ஏன்னா அப்போ உள்ளேந்து குண்டத்துலேருந்து வர்றதுல அப்படி இப்படி படிப்படியாக பார்த்துன்னு வரோம். புருவத்தை பார்த்தாச்சு, அடுத்து கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்குன்னாக்கா அந்த அழகு வெள்ளம் அந்த கண்ணுக்குள்ளே பிரவாகிச்சுன்னு இருக்கு. சௌந்தர்ய லஹரியாச்சே, இது பிரவாகமாக இருக்குது. அதுக்கு நடுவில் நீந்தின் இருக்கு மீன். என்ன மீன் அப்படின்னாக்கா அம்பாளுடைய கண்களான மீன்கள் அந்த அழகு வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு இங்கேக்கும் அங்கேக்கும் அப்படிங்கிறான். நினச்சி பாருங்க, இப்படி காண கண் கொள்ளாத ஒரு காட்சியாக எப்படி வர்ணனை வருதுங்கிறத பாருங்கோ. இப்படி இந்த இடத்துல மீன் இங்கேயும் அங்கேயும் துள்ளி ஓடுறதுங்கிற ஒரு இடத்த சொல்ல வரும்போது தான் பிரிவாக சொல்கிறா, இங்கே தான் வந்து அம்பாள் மீனாட்சின்னு சொல்கிற ஒரு வர்ணனை இங்கே இருக்கு. மீனையே கண்களாக கொண்டவள், அல்லது மீன்களை போன்ற கண்களை கொண்டவள் அப்படின்னு சொல்லி இங்கே டெஃபினேஷன் வருது. இது சாக்ஷாத் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்பாளைத்தான் குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லி பிரிவாளுடைய இந்த டெஃபினேஷனில் இங்கே அந்த இடத்துல இருக்கு. இது நாம 18, 19, 20 பார்த்துருவோம். நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. கண்களை பார்த்தாச்சு, அடுத்தது அம்பாளுடைய நாசி மூக்கை பார்க்கணும். அம்பாளுடைய நாசி தண்டம் மூக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நவச்சம்பக புஷ்பம், அதாவது நவனா இந்த இடத்துல புதுசாக பூத்த சம்பக புஷ்பம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. சம்பக புஷ்பம் வந்து ரொம்ப மென்மை, நல்ல அழகு, அப்படியே பார்த்தவொடனே பளிச்சுன்னு அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அதுக்கு, சம்பக புஷ்பத்துக்கு. ஆனால் தலையிலையும் அதை வச்சுட்டு இருக்கான்னு வருது முன்னாடி, சம்பக அசோக புன்னாகன். இங்கே நவச்சம்பக புஷ்பாப, நவ புதிதாக பூத்த சம்பக புஷ்பத்தை போன்ற நாசாதண்டம் மூக்குனுடைய அந்த தண்டம் மூக்கு பகுதி எப்படி இருக்குனாக்கா அந்த புதுசாக பூத்த சம்பக புஷ்பத்தை மாதிரி ஒரு அழகோடு திகழறது அப்படிங்கிறான். மூக்கு அப்படி பார்த்தனா மூக்குல அடுத்தது மூக்குத்தி தெரியணும் இல்லையா, அதான் அடுத்த லைன். தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. தாராங்கிறது சாதாரணமாக நட்சத்திரங்கள்னு சொல்லலாம். இன்னொரு விதம் இந்த இடத்துல காந்தியை குறித்து, அதாவது இந்த நட்சத்திரங்களுடைய ஜுவலிப்பை குறித்து சொல்கிறதுனால நட்சத்திர கூட்டத்தில் வந்து ரெண்டு கூட்டம் வந்து ரொம்ப ஜுவலிப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறது சாதாரணமாக, சுக்கரன் ஒன்று செவ்வாய் ஒன்று. ஸோ அவள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஜோதி மண்டலம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒன்று நட்சத்திரம்னே நம்ம எடுத்துக்கலாம், நட்சத்திர கூட்டங்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த பர்டிகுலர் விஷயம் இவா ரெண்டு பேர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மூக்கு ரெண்டு பக்கமும் அம்பாள் மூக்கு குத்தின்றிருக்காள், இல்லை அந்த ரெண்டு மூக்குத்தி எப்படி இருக்குது அப்படின்னா தாராகாந்தி திரஸ்காரி. திரஸ்கரணம் பண்ணுறதுனாக்கா மறைக்கிறது. அந்த நட்சத்திர கூட்டங்களினுடைய ஒளி, அந்த காந்தி என்ன இருக்கோ அந்த ஒளியை அப்படியே மறைச்சு விடுறது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறது. எது அப்படின்னா நாச ஆபரணம், நாசாபரண பாசுரா. இவ மூக்குத்தியிலிருந்து வரக்கூடிய ஒளியானது இந்த நட்சத்திர கூட்டங்களினுடைய ஒளியை வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிவிடுறது, அந்த அளவுக்கு ஒரு பளீர்னு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார்.
இப்படிலாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? இப்படி ஒரு வர்ணனை கொடுத்துன்னு போனோமா, இது இஸ் இட் நாட் ஓவர் ஸ்டேட்டிங் பொய்டிக் ரைட்ஸா அப்படின்னாக்கா, இது பொய்டிக் ரைட்டே கிடையாது. இன்னைக்கும் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். பூலோகத்தில் இந்தியாவினுடைய தென்கோடியில் கன்னியாகுமரிக்கு போனேன்னாக்கா, இன்னைக்கும் அம்பாளினுடைய மூக்குத்தி என்ன பிரகாசம் இருக்குது. அதாவது சாதாரண மனுஷாலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா, இந்த பூலோகத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா நான் சொல்கிறேன். இந்த கன்னியாகுமரியினுடைய மூக்குத்தி பிரகாசம் வந்து கலங்கரை விளக்கத்தினுடைய லைட் ஹவுஸினுடைய பவர் லைட்டுன்னு நினச்சிண்டு பல கப்பல்கள் வழி மாறி தடம் மாறி இவ இருக்கிற பக்கம் வந்து சேர்ந்தது அப்படின்னு மித்து கிடையாது, இது ஃபேக்ட், ரெக்கார்டட் இன் ஹிஸ்ட்ரி. அப்படிலாம் வந்துருத்துன்னு சொல்லி அந்த பக்கம் இதை ஒரு க்ளோஷரை போட்டு இந்த கப்பல்கள் இனிமேல் தடம் மாறாமல் இருக்கட்டும்னு அதுக்காக அந்த சைடை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா, சி ஃபேஸிங் சைடில். இது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அம்பாளுடைய மூக்குத்தியை அங்கே நின்று நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக பூலோகத்தில் நம்ம கண்கொண்டு பார்க்கக்கூடிய விஷயமாக கிடைக்கிற மூக்குத்திக்கே இத்தனை அழகும் ஜுவலிப்பும் இருக்கிறது என்று சொன்னால், சாக்ஷாத் பரமேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி இந்த சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வெளியில் வரும்பொழுது என்ன ஜாஜ்வல்யமாக இருந்திருக்குங்கிறத நம்ம கற்பனையில் தான் பார்க்க முடியும். அதனால தான் அவளுடைய நிஜாரண பிரபாபூரம் அஜத் பிரம்மாண்ட மண்டலான எல்லாத்தையுமே முழுகடிக்கக்கூடிய சிவப்பையும் தாண்டி இவளுடைய மூக்குத்தி பிரகாசம் இந்த நட்சத்திரங்களை தாரா காந்தி திரஸ்கரணம் பண்ணுற அளவுக்கு அப்படி அந்த பிரகாசம் ஒளி அடிக்கிறதுங்க அப்படிங்கிற. இப்படி இந்த கன்னியாகுமரியாக வந்த அம்பாளை மனசில் தியானம் பண்ணிண்டு காத்தியாயனா வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோதுர்கி பிரச்சோதயாது அப்படின்னு அவளையும் மனசில் தியானம் பண்ணிட்டு இன்னித்த அர்த்தத்தை இதோடு முடிப்போம். பெரிய வாசர்ணம்.